செய்திகள் தொடர்கின்றன. ஜெர்மனிக்கு சென்ற போப்பாண்டவர் பெர்லின் நகரில் உள்ள ஒலிம்பிக் ஸ்டேடிய அரங்கில் நின்றவாறு மக்களுக்கு ஆசி வழங்கினார். கத்தோலிக்க கிறிஸ்தவ மத தலைவரான போப் பெனடிக்ட் நேற்று தனது சொந்த நாடான ஜெர்மனிக்கு வருகை தந்தார். அதன் பிறகு அவர் தலைநகர் பெர்லினில் உள்ள ஒலிம்பிக் ஸ்டேடிய அரங்கில் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களுக்கு ஆசி வழங்கினார். அப்போது மக்கள் கைவிட வேண்டிய 6 தீமைகளை வலியுறுத்திய போப் தேவாலயங்களில் நல்ல மீன்களும் தீய மீன்களும் உள்ளன என்றும் அவர் சூசகமாக கூறினார். இதனிடையே போப் வருகையை விரும்பாத ஜெர்மானியர்கள் ஆயிரக்கணக்கானோர் பெர்லின் நகரில் திரண்டு பாலியல் தொடர்பாக முன்பு போப் தெரிவித்த கருத்தை கண்டித்து பேரணி நடத்தினார்கள். ஏற்கனவே அந்த நாட்டு நாடாளுமன்றத்திலும் போப்பாண்டவர் அரசியல்வாதிகளை தாக்கி தெரிவித்த கருத்தை கண்டித்து எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 100-க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் அவையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. லிபியாவில் புரட்சிப் படையினர் அமைத்துள்ள இடைக்கால அரசை சீனா அங்கீகரித்துள்ளது. லிபியாவில் நடந்து வரும் உள்நாட்டுப் போரில் நேச நாடுகளும் புரட்சிப் படைக்கு ஆதரவாக இருந்து வருகின்றன. இந்நிலையில் தற்போது சீனாவும் புரட்சிப் படையை ஆதரித்து அவர்கள் அமைத்துள்ள இடைக்கால அரசை அங்கீகரிப்பதாக அறிவித்துள்ளது. அப்போது லிபியாவில் கடாஃபியின் ஆதரவாளர்கள் தென்கிழக்கு சீன பகுதியில் உள்ள எண்ணெய் வளத்தை சுரண்ட முயன்றால் கடும் விளைவுகள் ஏற்படும் என்று சீனா எச்சரித்துள்ளது. ஐநா சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்க சென்றுள்ள சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் யங் ஜெய்சி லிபிய இடைக்கால அரசின் தலைவரான முஸ்தபா அப்துல் ஜலீலை சந்தித்து லிபிய தேசிய இடைக்கால அரசை சீனா அங்கீகரிக்கிறது என்று தெரிவித்ததாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவும் ஏற்கனவே லிபிய இடைக்கால அரசை அங்கீகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தாய்வான் நாட்டில் நடைபெற்ற டென்னிஸ் காட்சிப் போட்டியில் ரஷ்ய வீராங்கனை மரியா சரபோவா விளையாடினார். பின்னர் ரசிகர்கள் அவரை உற்சாகமாக வரவேற்றனர். பிரபல ரஷ்ய டென்னிஸ் வீராங்கனை மரியா சரபோவா கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் விளையாடி வருபவர் ஆவார். சமீபத்தில் நடந்து முடிந்த அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் அரை இறுதிப் போட்டியில் வெற்றி பெறாததால் இறுதிப் போட்டிக்கு செல்ல முடியாமல் வெற்றி வாய்ப்பை நழுவவிட்டார். இந்த நிலையில் வீராங்கனை ஷரபோவா நேற்று தாய்வான் நாட்டில் நடைபெற்ற காட்சிப் போட்டியில் கலந்து கொண்டு விளையாடினார். அப்போது அவர் உலகின் 4 நிலை வீராங்கனையான வெராஸ் நெவராவுடன் மோதினார். இதில் ஷரபோவா 6-3, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் ஸ்வெரனாவை வென்றார். அதன் பிறகு அவர் தாய்வான் நாட்டு ரசிகர்களை சந்தித்தார். அப்போது ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது அவர் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் அடுத்த ஆட்டத்தில் வெற்றி கிடைக்கும் என்று தனக்கு நம்பிக்கை இருப்பதாக ரசிகர்கள் மத்தியில் தெரிவித்தார். மீண்டும் முக்கிய செய்திகள். நடைபெறவுள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மேயர் தேர்தலுக்கான தேமுதிக வேட்பாளர் பட்டியலையும் நகராட்சி தலைவர் வேட்பாளர்களுக்கான பட்டியலையும் கழக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இன்று வெளியிட்டார். 2G அலைக்கற்றை விவகாரம் தொடர்பாக அப்போது நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரத்தை விசாரணைக்கு அழைக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலித்து வருகிறது. தமிழக உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்திற்கு தேர்தல் ஆணையம் கடும் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. திருச்சி மாநகராட்சியில் திருவெறும்பூரை இணைத்ததை ரத்து செய்த தனி நீதிபதியின் தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 3013400 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.